கடிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஏடிஎஸ் ஜிடி. இது இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட கிளீனிங் தான். அதேமாதிரி பிளாக் ஸ்மோக்கர் இருக்குது. நான் இப்போ அதுதான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 315,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஈஜிஆரை கிளீன் பண்ணல. ஒரு 1 லேக் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஈஜிஆரை கிளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டாக் வந்து கிளீனாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த ஈஜிஆர் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட. ஏன்னா ஈஜிஆர்னால இன்டாக் மேனிஃபோல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகும். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா பிளாக் ஸ்மோக். அதனால தான் நான் இப்போ ஈஜிஆர் க்ளீன் பண்ணுறேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிளாக் ஸ்மோக்கை காட்டுறேன். இப்போ ஈஜிஆரோட கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரானிக் த்ராட்டில் எல்லாமே ரிமூவ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் கூலர் அண்ட் பைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு இன்லெட்டு கூலண்ட்டு, இன்னொரு சைடு அவுட்லெட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிட்டுருக்கு. பேசேஜே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்டியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிஆர் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுனா அதனால் பிக்கப் லோ ஆகும், அதேமாதிரி பிளாக் ஸ்மோக்காக வரும். அதோட ரீசன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் இருக்குது. இதோட வேக்கம் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பாடியில் தான் இருக்கும். இந்த பூஸ்ட் சென்சாருக்கு வர உங்களுக்கு லைனு இல்லை ஹோல்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னா கூட இந்த கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வரும். இப்போ நான் த்ராட்டில் பாடியை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ராட்டில் பாடியில் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட வேக்கம் வால்வு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் இல்லாதனால உங்களுக்கு பிக்கப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபால்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 235 வரும், 0 to 35 வரும். இப்போ இதனால தான் இப்போ நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிட்டு இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். இன்ஜின் பிளாக்லேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஈஜிஆர்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்லியை நீங்கள் கார்பன் க்ளீன் பண்ணுறீங்கனாவே வந்து வண்டி வந்து புஷ் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கார்பன் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வால்வு சீட்டில் போய் உங்களுக்கு லாக் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது நீங்கள் கட்டியோ இல்லை கட்டி இழுத்தோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வண்டியில் ஈஜிஆர் தான் நான் க்ளீன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கார்பன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட பொல்யூஷன் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட அந்த வேக்யூம் டியூப்பில் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் வந்து சரியான சிக்னல் கொடுக்காது. அப்போ சிக்னல் சரியாக கொடுக்கலன்னும் போது பார்த்தீங்கன்னா ஈசிஎம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு லோ வேக்யூம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலோட டெலிவரியும் உங்களுக்கு கம்மி பண்ணும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பிக்கப் கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ இந்த வண்டியில் பிக்கப் நல்லாயிருக்கு. அதேமாதிரி இதோட வந்து பிளாக் ஸ்மோக் வந்தது. இப்போ நான் வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மோக் பாருங்கள். சுத்தமாக இல்லை பாருங்கள். இதோட கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் த்ராட்டில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் ஆனதுனால தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.